வணக்கம் நண்பர்களே, காட்டையும் காணுயிர்களையும் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் உள்ள பறவைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பகுதி ஒன்றில் ஏற்கனவே 15 பறவைகளை பற்றி பார்த்தோம். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்கை கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. புள்ளி சில்லை, ஸ்கேலி பிரஸ்டட் முனியா, ஸ்பாட்டட் முனியான்னு இந்த பறவைகளை சொல்லுவாங்க. இவற்றில் 11 துணை சின்னங்கள் இருக்குது. வளர்ப்பு பறவைகள் சந்தையில் இந்த பறவைகள் ரொம்ப ஃபேமஸ். அக்வாரியமில் இவற்றை நட்மெக் மேனிகின் ஆர் ஸ்பைஸ் ஃபிஞ்சர்ஸ்னு சொல்கிறாங்க. இவற்றோட முக்கிய உணவு பொருட்களின் விதைகள், அதோடு சிறிய பெரி வகை பழங்கள் மற்றும் பூச்சிகளையும் உண்ணும். பெரும்பாலும் வயல்வெளிகளில் இவற்றை நம்ம பார்க்கலாம். ஹூப்போ கொண்டலாத்தி, பல பேர் இந்த பறவைகளை பார்த்து மரங்குத்தின்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் இவை கொண்டலாத்தி. இப்பறவைகளை சாவல் குருவி, புழுக்கொத்தி, எழுத்தாணி குருவி, கொண்டை வளர்த்தி, கொண்டை உலர்த்தி, விசிறி கொண்டை குருவின்னு பல பெயரில் அழைக்கிறாங்க. கட்டிடங்கள் மற்றும் பாறை இடுக்குகளில் இவை கொடுக்கட்டும். கரையான் மற்றும் பூச்சிகள் தான் இவற்றோட முக்கிய உணவு. ஆசியா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்க கண்டம் முழுவதும் இந்த பறவைகள் காணப்படுது. கொண்டலாத்தியில் 9 துணை சிற்றினங்கள் இருக்குது. இஸ்ரேல் நாட்டோட தேசிய பறவையும் இதுதான். பச்சை பஞ்சுருட்டான், கிரீன் பீ ஈட்டர். இப்பறவைகளை சிறிய பச்சை பஞ்சுருட்டான் மற்றும் பச்சை ஈப்பிடிப்பான்னு சொல்கிறாங்க. ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் இந்த பறவைகள் வாழுது. பூச்சிகளை உணவு இப்பறவைகளை நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் நம்ம பார்க்கலாம். மனுஷங்களை பார்த்தும் இவை பயப்படுறது கிடையாது. ஸோ நகரங்களையும் இவற்றை பார்க்க முடியும். வெண்தொண்டை மீன் கோத்தி, ஒயிட் த்ரோட்டட் கிங்ஃபிஷர். இவற்றை வெண் மார்பு மீன் கோத்தி, விச்சிலி, சிச்சிலி மற்றும் பெரு மீன் கோத்தின்னு சொல்கிறாங்க. பல்கேரியா, துருக்கி, தெற்காசியா மற்றும் பிலிப்பைன்ஸில் நாம் இந்த மீன் கொதிகளை பார்க்கலாம். இவற்றோட முக்கிய உணவு மீன்கள், நண்டுகள், தவளைகள் மற்றும் சிறிய ஊர்வன வகைகள். மேற்கு வங்காளத்தோட மாநில பறவையும் இதுதான். கொம்பன் ஆந்தை, ரேஷியன் ஈகிள் அவுல். இந்த ஆந்தைகளோட தலையில் கொம்புகள் போல இறகு கட்டைகள் நீட்டிக்கிட்டு இருக்கதால இவற்றை கொம்பன் ஆந்தைன்னு சொல்கிறாங்க. புத நிறைந்த பாறை பகுதிகள், மலைப்பகுதிகள், காடுகள், பெரிய தோப்புகளில் இவற்றை பார்க்கலாம். இவற்றோட முக்கிய உணவு எலிகள், அதோட பாம்புகள் மற்றும் தவளைகளையும் உண்ணும். அக்கா குயில் அல்லது அக்கா குருவி, காமன் ஹாக் குக்கு. இதை ஆங்கிலத்தில் பிரைன் ஃபீவர் பேர்ட்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் மல்லூர் போல இருக்கும். காக்கை அல்லது தவிட்டு குருவி கூட்டில் தான் முட்டையிடும். பூச்சிகளும் புழுக்களும் தான் இவற்றோட முதன்மை உணவு. பச்சை புறா, எல்லோ ஃபுட்டட் கிரீன் பீஜியன். மகாராஷ்டிராவோட மாநில பறவை இதுதான். இந்திய துணைக்கண்டம் மற்றும் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் இப்பறவைகள் காணப்படுகின்றன. பழங்கள் தான் இவற்றோட முதன்மை உணவு. மரங்கள் அடர்ந்த பகுதிகளில் இந்த புறாக்களை 5 முதல் 10 புறாக்கள் இணைந்த கூட்டமாக பார்க்க முடியும். கானான் கோழி, ஸ்லேட்டி லெக் கிரேக்கர். இந்த பறவைகளை கூவங்கோழின்னு சொல்லுவாங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் மற்றும் பிலிப்பைன்ஸிலும் இவை வாழுது. சிறிய வகை பெரி பழங்களையும் பூச்சிகளையும் இவை உண்ணும். புதர்காடை, ஜங்கல் புஷ் குயில். புதர்பகுதிகள் மற்றும் பாறை பகுதிகளில் இந்த பறவைகளை பார்க்கலாம். 5 முதல் 25 பறவைகள் இணைந்த கூட்டமாக இருக்கும். புற்கள், விதைகள், தானியங்கள், கரையான்கள் மற்றும் புழுக்களை இவை உண்ணும். செம்பருந்து, புரோமினிகைட். இந்துக்கள் கருடன்னு சொல்றது இந்த பறவையை தான். இந்திய துணைக்கண்டம், தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவிலும் செம்பருந்துகள் வாழுது. கடற்கரை ஓரங்கள் மற்றும் நீர்நிலைகளுக்கு அருகில் இவற்றை பார்க்க முடியும். 30 வருடங்கள் வரை உயிர் வாழும்னு சொல்றாங்க. இவற்றோட முக்கிய உணவு இறந்த மீன்கள் தான். அத்தோட நண்டுகள், முயல்கள் மற்றும் வவால்களையும் இவை உண்ணும். இது எல்லாமே நம்மளை சுற்றியுள்ள பேர்ட்ஸ் தான். வீட்டை விட்டு வெளியே வரப்ப சுற்றியுள்ள மரங்களையும் செடிகளையும் உற்று பாருங்க. கண்டிப்பா இதுல ஏதாவது பேர்ட்ஸ் உங்க கண்ணிலையும் தட்டுப்படும். இந்த பேர்ட்ஸ்க்கு உங்க ஏரியால வேற ஏதாவது நேம் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டு பறவைகளை பற்றி பார்க்கலாம். பேரன்புடன் டாக்டர் வானதி ஃபைசல்.